Welcome viewers, welcome back. So Pro Mobiles, avanga patti na already vande nama tech tribe liyum pesirpenda. Okay. Apra Pixel 4 aliyum solirpen. 4A ku review pottundom adile na solirpen. So ipo inniki vande Pro Mobiles kitta irundha nama kittadha 6 device vanduchu. Ellame Pixel devices da. இதுல என்னன்னா end of lifeல என்னென்ன டிவைசஸ் இருக்கு, என்ன டிவைஸ்ல என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஷார்ட்டா பாத்துறலாமே தான். சோ உங்க கையில இருக்குமே இப்போ Pixel 3. இத பார்த்ததுமே உங்களுக்கு என்னடா தோணுது, என்னென்ன அட்வான்டேஜஸ் தோணுது? அட்வான்டேஜஸ் வந்து கிளாஸ் பேக் இது சோ பிரீமியமா இருக்கா? ஆமா, பிரீமியம் ஃபீல் இருக்கு. அதுக்கு அப்புறம் physical simனா ஒரு physical sim ஒரு eSIM. ஓகே, ஆமா dual sim. ஆமா 4G தான், 5G கிடையாது. சரி, இது fingerprint rear mounted, so physical fingerprint தான். அது குயிக்கா தான் இருக்கு போது. in display னா நீங்க ஏதாவது யோசிப்பீங்க, அந்த மாதிரிலாம் इश्यूज இல்ல. கேமரா ஃப்ரண்ட்ல ரெண்டு இருக்கு. யா, அத வந்து பெரிய அட்வான்டேஜ் எதுனா Pixel 3 and 3XL வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃப்ரண்ட்ல வந்து டுயல் கேமரா இருக்கும். நீங்க வந்து குரூப்பி அதிகமா எடுப்பீங்கன்னு வைங்க, செல்ஃபியை விட்டு குரூப்பி குல்ஃபினா சரி குல்ஃபி அதிகமா எடுப்பீங்கன்னு வைங்கள, சளி பிடிக்கும் பாத்துக்கோங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு 3 and 3XL ல அல்ட்ரா வைட்ல நீங்க வந்து செல்ஃபி எடுக்க முடியும், ரொம்பவே அட்வான்டேஜ் அதிகம். இங்க ரெண்டு ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர். அது வந்து இந்த 3A XL ஓட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் கான்செப்ட் வரல. அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எப்படின்னா ஃப்ரண்ட்ல இயர் பீஸ் வந்து ஒரு ஸ்பீக்கரா இருக்கும் 4L எல்லாம் இருக்கிற மாதிரி, பாட்டம்ல வந்து பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்கும். சோ இது வந்து நீங்க 4XLலயும் பார்க்கலாம். பட் இப்ப ஸ்பீக்கர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா 4A 4XL இதெல்லாம் வேற லெவல் ஸ்பீக்கர்ஸ். இப்போ இதோட லாஸ்ட் அப்டேட் என்ன? ஆண்ட்ராய்ட் 12 end of life முடிஞ்சு போச்சு. இதுக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆண்ட்ராய்ட் 12 இருக்கு. காம்பாக்டான பவர்ஃபுல்லான ஒரு போன் வேணும், பேட்டரி லைஃப் ஆவரேஜா இருந்ததுன்னா போதும்னு நினைச்சா நீங்க Pixel 3 கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டரா வேணும்னா 3XL போயிடுங்க. இது அது பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு போலாம். இது வந்து ஆண்ட்ராய்ட் 12L இருக்கும். ஓகே, Pixel 3A XL கலர் நல்லா இருக்குல்ல, அந்த பட்டன்ஸ் அந்த அந்த கலர் ஆக்சன்ட் வந்து டிஃபரண்டா மெயின்டெய்ன் பண்ணிருப்பாங்கடா. கொஞ்சம் இது ஐஸ்கிரீம் கலர்னு வாங்க தெரியுமா? ஆமா, இந்த இதுல ஸ்கெட்ச்ல அது என்ன சொல்றது, ஸ்கெட்ச்லனா ஃப்ளோரசன்ட் கலர் ஸ்கெட்ச்ல இதுதான் ஐஸ்கிரீம் கலர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சின்ன ஐஸ் கலர்னு சொல்லுவாங்க. அது எழுதுனா நான் எங்கேயும் தெரியாது வழங்காம, அது கொஞ்ச நாள்ல ஃபேட் ஆயிடும். அதை மார்க்கிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். சோ இந்த 3XL எந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கலாம்னா 3A ஸ்கிப் பண்ணிடுங்க. மோஸ்டா யாருமே 3A போகாதீங்க. உங்களுக்கு 3.5mm ஜாக் வேணும், அதே சமயம் 3 மாதிரி இருக்கணும் அப்படின்னா வேற வழி இல்ல. நமக்கு 3.5mm ஜாக் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து 3A போலாம். பட் இருந்தாலும் 3A வேண்டாம். மோஸ்டா எல்லாருமே வியரபிள்ஸ் போயிட்டீங்களா? நீ இப்ப ஹெட்போன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ற? லைவ், ஐ ஆல்வேஸ் கோ வித் தி லைவ். இந்த மாதிரி தான் ஓவரா சீன் போடுவான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சோ 3A XL எந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5mm ஜாக்கும் வேணும், கொஞ்சம் பெட்டர் பேட்டரி லைஃப் வேணும்னு நினைச்சா 3A XL போலாம். ஓகே, சோ இப்போ இந்த 2XL Pixel XL இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சு வேணா வாங்கிக்கலாங்க. Pixel 2XL ஓரளவுக்கு கன்சிடரபிளி ஓகேன்னு சொல்லலாம். 835 பவர்டு ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். Pixel 2 கொஞ்சம் அவுட்டேட்டடா ஃபீல் ஆகும். சோ எல்லாத்துலயுமே ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். Pixel 4A அந்த மாதிரி தான். அதுக்கு நம்ம தனியா ரிவ்யூ போட்டுருப்போம். நீங்க Pixel 4A பத்தி ரிவ்யூல செக் பண்ணிக்கோங்க, தெளிவா எல்லா பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் பேசியிருப்போம். சரி, இது ரெண்டுத்துல எதுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி? பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் பிரீமியம் ஃபீல் எல்லாமே வந்து இதுல இருக்கும். Pixel 3ல தான் இருக்கும். Pixel 3 டுயல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எல்லாமே வந்து அதுல தான் இருக்கும். Pixel 3A 3XL வந்து அஃபோர்டபிள் கேட்டகரிக்குள்ள வந்த போன். சரி, பேட்டரி லைஃப் வேணும், லைட் வெயிட்டா இருக்கணும் போது பெரிய டிஸ்ப்ளே வேணும்னா இதை கன்சிடர் பண்ணலாம். 3A XL சார்ஜும் நல்லா நிக்கும்.3A XL நல்லா நிக்கும். 3A வேண்டாம். 3யும் அதே மாதிரி ஆவரேஜ் பேட்டரி லைஃப் தான். இப்போ அப்படியே 4க்கு போறோம்னு வையேன். இது எல்லாமே எண்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கிற டிவைஸ் தான். 4ம் பார்த்தனா அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு, Pixel 4ம். சோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது 4A. ஓகே, இது வந்து 4A வந்து எப்படின்னா இன்னும் அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் மேபி சில மாதங்களுக்கு இருக்கலாம், அவ்வளவுதான். சோ இதுல வந்து இப்போ ஆண்ட்ராய்டு 13 இருக்கு. ஆண்ட்ராய்டு 13க்கு அப்புறமும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் பீட்டா என்ரால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தான் நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். இப்போ Pixel 4 and 4XL போறதா இருந்தா அதுல வந்து என்ன வேணா உனக்கு 4XL இருக்கலே பெஸ்ட் ஃபீல் கொடுக்க போகுது. பெரிய டிஸ்பிளே, லவுட் ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கும், பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். Pixel 4XL 90Hz பேனல் வேற. பட் என்ன ஃபேஸ் அன்லாக் இருக்கும், ஃபிங்கர் பிரிண்டே இருக்காது. அதான் அந்த சாலிட் ரேடார். ரொம்ப நல்ல போன். பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா 855. சோ எல்லாமே வந்து டாப் நாச்சா இருக்கும். சோ 4XL இருக்கலே பிரீமியமா வந்த கடைசி போன் சொல்லலாம். ஈவன் நீங்க வந்து 6 Pro இருக்கல இப்ப நம்மட்ட, அது கூட கம்பேர் பண்ணாலும் உனக்கு வந்து நல்ல பிரீமியமான போன் 4XL நீ சொல்லுவ. அந்த அளவுக்கு நல்ல போன், அந்த அளவுக்கு பிரீமியம்னஸ் இருக்கும், சூப்பரா இருக்கும். இது என்ன போன்? இது வந்து Pixel 5A. 5A வா? ஆமா, இந்த கலர். ஆமா, இல்ல லாக் பட்டனே அந்த இதுவே டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, சோ அந்த 5A ல தான் அந்த டெக்ஸ்சர் கொடுத்திருந்தாங்க. 5ல பாரு. ஓகே, அதுல அந்த டெக்ஸ்சர்லாம் இருக்காது. ஆமா, ஆனா அந்த டுயல் டோன் கான்செப்ட் போயிடுச்சுல, மல்டி கலர் மாதிரி. அதுதான் நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் தான நல்லா இருந்தது. அது 4A வரைக்கும் வந்து பாண்டா அதெல்லாம் தான. அது வந்து பேக்லயே பாண்டா கலர் இருக்கும். மேல ஒயிட் இருக்கும், கீழ black. அத கீழ ஒயிட் இருக்கும், மேல black இருக்கும். Pixel 2XL தான் இருக்கல பெர்ஃபெக்ட் பாண்டா. ஓகே. இதுல கூட நீ இப்ப 3 பாத்துட்டு இருந்தல, அதுல கூட அப்படி இருக்காது. சோ இதுவும் 4A வும் கிட்டத்தட்ட கடைசியா அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கும். பட் இந்த 3.5mm ஜாக்ல இருந்து வரக்கூடிய ஆடியோ இருக்கு பத்தியா, 4A 5A எல்லாத்துலயும் ஒரு அந்த ஆடியோ வந்து நல்லா இருக்கு. பட் லவுட்னஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகே. சோ அது யோசிச்சுக்கோங்க. நீங்க பவர் ஆம் மாதிரி ஏதாவது லோக்கல்ல நம்ம ஆடியோ வச்சுக்கிட்டு கேட்போம் தெரியுமா மியூசிக் பிளேயர்ல, அப்படி கேட்டா நல்லா இருக்கு. பட் இதுவே நீங்க டைரக்டா யூடியூப் மியூசிக்கோ இல்லாட்டி ஜியோ சவுண்ட் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணா ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதாவது குவாலிட்டி நல்லா இருக்கும், வால்யூம் நல்லா ஹையா பூஸ்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் அடி வாங்குது. ரொம்ப ஹையா இருக்காதுடா. ஓகே. ஒரு வகையில காதுக்கு நல்லது. சிசிஏ லேயரா போட்டா அது போட்டாலும் உனக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுவே வந்து நீ வேற ஏதாவது ஒரு சில போன்ஸ்ல இப்ப எல்லாமே USB-C தானே, அடாப்டர் போட்டு கேட்டனா அதிகமா இருக்கும். சோ அப்படிதான் இருக்கு. பட் ஆடியோட குவாலிட்டி நல்லா இருக்கும், வால்யூம் ஒரு பஞ்சாயத்து, யோசிச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே எண்ட் ஆஃப் லைஃப்ல அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற போன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ வந்து இதுக்கப்புறமும் அப்டேட்ஸ் வரக்கூடிய போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிக்சல் 4A கொஞ்ச நாள், இவங்க காமிச்ச 5Aக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஆண்ட்ராய்ட் 14 வரும். அதுக்கப்புறம் நான் கையில வச்சிருந்த பிக்சல் 5 இதுக்கும் ஆண்ட்ராய்ட் 14 வரும். பிக்சல் 5 வந்து 5Aவோட கொஞ்சம் சின்ன போன். சிமெட்ரிக் பசல், ஆமா சிமெட்ரிக் பசல் இருக்கும். சோ பேட்டரி லைஃப் முக்கியம் நினைச்சா நீங்க 5A போயிடுங்க. பேட்டரி லைஃப்ல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து பிக்சல் 5 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல பாத்தீங்க இயர் பீஸே இல்ல, அந்த பீசோ எலக்ட்ரிக் ஸ்பீக்கர் காது வந்து டிஸ்பிளேல கேட்கலாமா? ஆமா, திருப்பி வச்சா கேக்குமா? இப்படி திருப்பி இப்படி பிடிச்சாலும் கேக்கும், இல்ல இப்படி போனைய தலையில இப்படி வச்சா கேக்குமா? அப்படி வச்சாலும் கேக்கும். கேக்குமா? அதான் டிஸ்பிளே தான வைப்ரேட் ஆகும், இப்படி வச்சனாலும் கேக்கும். என்ன ஃப்ரண்ட்ல நீ எங்க வச்சாலும் உனக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். வயசானவங்களுக்கு ஓகே, நம்ம எங்க பிடிக்கறாங்கனே தெரியாம பிடிச்சாலும் வர்க் ஆகும். நம்மளுக்கு இது செட் ஆகாதுனே ரொம்ப பண்றான். சரி, பின்னாடி வந்து ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்னால அது ஒரு அட்வான்டேஜ்ங்க. இன் டிஸ்ப்ளே கிடையாது. சோ ரொம்ப குயிக்காவும் ராபிடாவும் இருக்கும். வர்த். சோ பாக்க போனா ஓவராலா ஒரு நல்ல பேக்கேஜ் எது அப்படின்னா பிக்சல் 5 வந்து பேட்டரி ஆஸ்பெக்ட்லயும் யோசிச்சீங்கன்னா 3.5mm ஜாக் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு போயிடுங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து 5 ஓட 5A பெட்டரா இருக்கும். பட் இதுல வந்து 8GB RAM 128GB ஒரே மாடல் தான் 5A. 5A வந்து 6GB RAM 128GB. ஓகே, RAM மட்டும் குறைச்சிட்டாங்க. ஆமா, RAM குறைச்சிருந்தாங்க. பட் ரெண்டுமே 765 தான். இதுல நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ், மில்லிமீட்டர் வேவ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருக்கும். இது இந்தியால ரிலீஸ் ஆகல, இதுவும் இந்தியால ரிலீஸ் ஆகல. இதுல வந்து அந்த பேண்ட்ஸ் வந்து இந்த 5G பேண்ட்ஸ் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பிக்சல் 4A 5G ன்னு ஒன்னு வந்துச்சு. ஓகே, 4Aவே பெரிய சைஸ், இன்னும் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு போன் வந்துச்சு. அது 5G கேப்பபிள், 765G பவர்டு. சோ அந்த போனும் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு போன் தான். ஓகே, இப்போ பிக்சல் 4 நம்ம யோசிச்சோன்னு வைங்க, அதுல ரெண்டு கேமரா இருக்குடா. பிக்சல் 4 and 4XLல ஃபர்ஸ்ட் டைம் கூகுள்ல வந்து ரியர்ல ரெண்டு கேமரா வருது. ஒன்னு பிரைமரி ஷூட்டர், இன்னொன்னு டெலிபோட்டோ. பட் இந்த 4A 5G 5A இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி கூட வந்து ஒரு அல்ட்ரா வைட். நிறைய பேர் அதான் கேட்டாங்க, இந்த 4 வரும்போது என்னன்னா நான் ஏன் எப்ப பாரு ஜூம் பண்ணிட்டே இருக்க போறேன் அந்த அல்ட்ரா வைட். LG கான்செப்டா? LG ஆக்சுவலா பார்த்தா எப்பயுமே அல்ட்ரா வைட் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். பட் இவங்க வந்து கொடுக்கல. சோ அதுக்கு அப்புறம் வந்து இவங்க அல்ட்ரா வைட் கொடுக்கறாங்க. இல்ல அல்ட்ரா வைட் இருக்கு 6 Pro ல. 6 Pro ல தான் உங்களுக்கு பெரிய ஸ்கோப்பே இருக்குல்ல. ஆமா, நீ 20x வரைக்கும் கூட உனால போக முடியுதுல. சூப்பர் ரெசூம் ஆப்டிகல் தானே. சூப்பர் ரெசூம்ல ஹைபிரிட் உங்களுக்கு AI கேப்பபிளா இருக்குல்ல. சோ இப்போ அப்படியே அடுத்தடுத்த மாடல் அப்படினு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 6 Pro இந்தியால ரிலீஸ் ஆகல. பட் இந்த பைபிள்ல 6 Pro யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதே சமயம் 6 பாக்கெட்ல வச்சிருந்தியே இருக்கு இருக்கு. சோ 6 Pro இவ்ளோ போன் வச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹாய், இந்த கலர் சூப்பரா இருக்குனா 6 தானே? ஆமா, 6 ஓட கலர் வந்து நல்லா இருக்கு. நான் போன் கலர் ஏனா பார்க்கல, ஸ்கின் ஒட்டதுனால. அது வந்து ஒன்னு வந்து ஒயிட், அந்த milk chalk மாதிரி கலர், ஃபுல்லா ஒயிட் தான். சோ அது இது இது கொஞ்சம் நல்ல கலர் தான்டா. இது வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாமா, நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இது. மெட்டல் சைடுல மெட்டல் ஃப்ரேம் தான், பேக் கிளாஸ். ஓகே, சோ இப்ப 6 Pro யோசிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா பட்ஜெட் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 10,000 ரூபாய் கிட்ட வித்தியாசம் வருது. ஓகே, 6 வந்து 8,128 தான் நம்ம மார்க்கெட்ல நிறைய பார்க்க முடியுது. 256 கொஞ்சம் ரேரு. 6 Pro வந்து எப்படி இருக்குன்னா 12,128 நம்ம நிறைய பார்க்க முடியுது. 12,256 ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது. ஓகே, சரியா? இதுல வந்து இந்த போனை இவங்க வந்து 24K கொடுக்குறாங்க போல. அப்புறம் அந்த கூப்பன் கோட் எல்லாம் போட்டா 23,500 கிடைக்குது போல இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து 22,500 கூட கிடைக்குது. பட் இந்த இடத்துல ஏன் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் கேள்வி கேட்டேன். அது என்ன, நீங்க தான் இருக்கலே கம்மியா கொடுக்குற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா பிக்சல் 4A பார்த்தா நம்ம பசங்களுக்கு வந்து கூப்பன் கோடோட 10,500. அதே சமயம் இப்போ பிக்சல் 5 எடுத்துக்கிட்டேன்னா பிக்சல் 5 வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து கூப்பன் கோட்லாம் போடும்போது 15,500க்கு தராங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஈவன் நம்ம இங்கே வாரண்ட்டிக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரைஸோட கம்மி தான். ஆனா ஏன் Pixel 6 காஸ்ட்லின்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க இது வந்து இருக்கல இந்த A ஸ்டாக் A++ ஸ்டாக்னுலாம் சொல்லுவாங்க ப்ரோ பாத்துக்கிங்களான்னு கேட்டாங்க. இல்ல நான் இதையும் செக் பண்ண உடனே கவரே பிரிக்கலையா. நான் அதனால தான் என்ன கேட்டேன்னா இதெல்லாம் இவ்வளவு சூப்பரா இருக்கு. பிரைஸும் கம்மியா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. ஆனா இது பிரைஸ் ஏன் மார்க்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அதிகமா இருக்குன்னு கேட்டுட்டேன். ஓகே. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா Pixel 6 மார்க்கெட்ல வளம் வந்துட்டு இருக்கிற டிவைசஸ்க்கு மத்தியில இது பயங்கரமான டிவைஸ். சாமையா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். அதனால தான் ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு சொன்னாங்க. இல்ல ஸ்கிராட்ச் கூட இல்ல. நான் அததான் அது திரும்ப கேட்டுக்கிட்டேன். ஏன்னா இப்போ மத்த டிவைஸ்லாம் இருக்கலே கம்மி ரேட்டு கிடைக்குது. அப்ப இது மட்டும் ஏன் கொஞ்சம் அதிக ரேட்டு அப்படின்னு. கரெக்ட் தான். சோ இப்போ உங்களுக்கு எண்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய டிவைஸ் அப்படின்னும்போது நம்ம அதை பத்தி தனியா சொல்லிட்டோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிக்சல் 5A சரியா பிக்சல் 5A 4A 5G 6 Pro 6A நம்ம ஊர்லயே இருக்கு. சோ இந்த டிவைசஸ்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா இதுக்கப்புறமா அப்டேட்ஸ் வரும். அதுலயே 6 Proக்குலாம் இன்னும் 2 அப்டேட் வரும். இவனுங்க தான் வந்து ஆண்ட்ராய்டே பண்றானுங்க. ஆனா இவனுக்கு ஏன் ஒரு 5 வருஷம் அப்டேட் கொடுக்கலாம்ல. 5 வருஷம் மேஜர் அப்டேட். ஆமா சும்மாவே பிக்சல் நிறைய பேர் கம்மியா தான் வாங்குறாங்க. இதுல வேற 5 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட் கொடுத்தா எவ்வளவு பேர் திரும்ப வாங்குவாங்க. கொடுக்கலாம்லனே நியாயம் தான். இப்ப கூட பாருங்க இந்த வீடியோ வந்து வித்அவுட் மைக்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படியே நாங்க பிக்சல் 6 Proல தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 Pro அப்படியே நான் வீடியோ பாஸ் பண்றேன் பாருங்களேன். எப்படி ரெஸ்யூம் பண்ணிட்டேன். சோ லொகேஷன் மாத்தி ரெஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் பாத்தீங்களா 6 Proல. என் ஆடியோ எப்படி இருக்கு. இதுல வாய்ஸ் என்ஹான்ஸ் ஃபீச்சர்லாம் வேற பிக்சல்ல நல்லா இருக்குடா. ஓகே. அப்புறம் இன்னொன்னு பாத்திருக்கியா நீ மைக் வந்து தேவைன்னா ப்ளூடூத் மைக்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படியா? உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு மைக் அத மைக் எதை யூஸ் பண்ணனும் ஃபோன் மைக்கா அப்படியே ஃபோன் மைக் யூஸ் பண்ணாலும் வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுமா வேண்டாமா அந்த அங்க ஒரு செட்டிங் இருக்கு மேல. யா 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 அந்த ஓரத்துல. சோ உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கா வேணும். இப்ப பேர் 4K வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா கேமரா சென்ட்ரிக்கா வேணும். எனக்கு வந்து வீடியோ சென்ட்ரிக்காவும் யோசிக்கிறேன். ஓகே. vlog பண்ணுவேன். அப்பலாம் யோசிச்சா 6 Pro போயிடணும். ஓரளவு கேமரா யூஸ் பண்ணுவேன். போட்டோகிராஃபி ரியர் கேமராவில வீடியோ எடுப்பேன் அப்படினா 6 போயிடலாம். 6Aவும் போயிடலாம். எனக்கு 6 ஏனா 6 தானே. 6 ஏனா 6 தான் வந்து எந்த ஆஸ்பெக்ட்லனா உங்களுக்கு கொஞ்சம் பிரீமியம் பில்ட் குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு இந்த 90 Hz பேனல் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பட் ட்விஸ்ட் என்னன்னா இந்த மூணுத்துலயும் 6 Pro 6Aல ஸ்பீக்கர் வந்து 6Aல தான் நல்லா இருக்கு. ஓ இருக்கலயே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. என்ன இப்படியா மாத்தி விட்டாங்க. ஆனா ஸ்பீக்கரே கம்மியா இருக்குனே. ஓவரால் லவுட்னஸ் தானே. சோ இது 6Aல வந்து அது கொஞ்சம் லவுடா இருக்கு. ஆனா ட்விஸ்ட் தெரியுமா 4XL னு ஒரு ஃபோன் பத்தி பேசணும்ல இருக்கது லவுடஸ்ட் அது. என்னடா தலாட்டமா இருக்கு. பழைய போன் அது இன்னைக்கு சம லவுடா இருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஓகே ஓகே. இருக்கல 6A கூட அப்டேட்டே வரல. அதுக்கு வருது எங்களுடைய ஃபுல் அப்டேட் வருது. இதெல்லாம் கேளுங்க Google. இது ஹார்ட்வேர் சம காம்ப்ளிகேஷன்ஸ்னால இருக்கு. ஆமா. சோ இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு வைங்களா 6 Pro இதெல்லாம் பத்தி. அது மட்டும் இல்லாம இப்ப 7 Pro நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. 7 Pro வந்து ஃபார் ஷூர் வர்த்தான ஒரு டிவைஸ் தான். 7A வருமா வராதா? வரும் ஃபார் ஷூர் வரும். இந்த Google IOக்கு அப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியால வருமா? வரும். இந்தியால ஒரு 6A வந்தது இல்ல 7A வரும். ஓகே. சோ இந்தியால 7A வரதுக்கான சான்சஸ் அதிகம். சோ இந்த ஃபோன் வாங்கும்போது ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்கடா வெயிட் பண்ணி வாங்கட்டுமா? தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. சரி கூகுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வயர்லெஸ் பட்ஸ் சொல்லுங்க. லைவ்ல 360 ஆடியோ வர்க் ஆகாது. ஆமா கூகுளுக்கு பிக்சல் பட்ஸ் ஆகுது எனக்கு. சரி சரி 360 ஆடியோல தான் எல்லாமே கேக்குற மாதிரி சீன் போடுறான். பிக்சல் பட்ஸ் வாங்கலாம். ஆனா பிக்சல் பட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மாட்டா கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே யூஸ் பண்ணி லைட்டா பெயின் ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த பெயின்லாம் வேணாம். நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல பட்ஸ் சொல்லுங்க. புளியோ வருது பாரு புளியோ. எனக்குன்னு வராங்க பாரு புளியோ. சொல்லுங்கண்ணே. இது வாய்ஸ் என்ஹான்ஸ்ல அந்த புளியோ எவ்வளவு கட் பண்ணிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ கூகுள் அதாவது இது யூஸ் பண்ண நதிங் வாங்கலாம்ல. நதிங் இயர் ஸ்டிக்கா? நதிங் இயர் ஸ்டிக் வாங்கலாம். ஏனா இயர் ஒன் இப்போ விக்கறாங்களா? நான் ஸ்டாக் இருக்கா என்ன? அரே சுதர்சா நீ என்னடா இயர் ஒன் வித்துக்கிட்டு இருக்கேங்கடா இவன். அட பாவிகளா. இங்க பாத்தீங்களா இப்ப பாருங்க மல்டி டைரக்ஷன்ல நம்மள தாக்குறாங்க. ஒரு பக்கம் குப்பவண்டி வந்து விசில் வர்றாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் புளி வித்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த சத்தத்துக்கு மத்தியில பாருங்க நம்மளும் குலைக்குது. இதெல்லாம் தாண்டியும் ஆடியோ அந்த அளவுக்கு நல்ல கேப்சரா இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம குரூப்லயே வந்து நீங்க கேட்கலாம். மறக்காம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. ப்ரோ மொபைல்ஸ் கோயம்புத்தூர் அவங்களோட அட்ரஸ் as well as மொபைல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இத தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு சிவபரணி this is signing off. டாடா. என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. நிறைய ஃபோன் கொடுத்தா கை ஃபுல்லா வந்து சரி போதும் ஏதோ வெண்குஷ்டம் வந்த மாதிரி சீன் போடுறாங்க. கை ஃபுல்லா ஃபோன் கொடுத்தா ஃபோன் வச்சிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்ணே கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா. சரி போதும் எனக்கு கண்ணுக்கு வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மத்தவன் பேச்ச கேட்காத பெத்தவன் பேச்ச கேளு. எதோ கவசாக்கி அதோ மிட்சுபிஷி சௌபாக்கியா.